ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்டோ. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோ டிப்ஸ் ஃபார் டிஃபென்ஸ். அதாவது இஃபுட்பால் 2023 நிறைய பேருக்கு டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு உதவி பண்ணுற விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அழுத்தி போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான பிளேயரை சூஸ் பண்ணணும், கரெக்டான ஸ்கில் இருக்கான்னு செக் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களே. சூஸ் ரைட் பிளேயர்ஸ் வித் அ குட் ஸ்கில் அப்படின்னு தான் சொல்லுவேன். டிஃபரெண்டர்ஸ்னாலே மஸ்ட் ஹேவ் இந்த ஸ்கில் எல்லாம். ஸோ இந்த ஸ்கில் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்செப்ஷன், பிளாக்கிங், மேன் மார்க்கிங், அக்ரபட்டிக் கிளியரன்ஸ், ஃபைட்டிங் ஸ்பிரிட், டிராக் பேக், இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஆடட் அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த ஸ்கில் எல்லாம் இல்லைன்னா மொக்க பிளேயர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் மூணு ஸ்கில் ஆச்சு இருக்கணும். இப்போ சொன்ன ஸ்கில்ல ஏதாச்சும் மூணு இருந்துனாலே பார்த்தீங்கன்னா பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால பிளேயரை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. ஸ்கில் இருக்கான்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணுறது ஒரு அட்வான்டேஜ் மக்களே. ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஸ்டிக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாக்கு டிஃபென்ஸுக்கு வந்து ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்டிக்கில் போடுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட மிட்ஃபீல்டர்ஸ் வந்து டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. அதுவே டபுள் ஸ்டிக்கில் போடுறது மூலியமாக உங்களோட சிஎஃப் பிளேயர்ஸ் விங்கர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டபுள் ஸ்டிக்கில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட 10 பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியாக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்படின்றப்போ குயிக் பாஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா உங்களோட பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நியராக இருப்பாங்க. ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நேரம் நீங்களாம் குயிக் பாஸ் போடுறது மூலியமாக, ஷார்ட் பாஸ் போடுறது மூலியமாக ரொம்பவே எஃபிஷியண்டான அட்டாக் எடுக்க முடியும். அதுவே வந்து சிங்கிள் அட்டாக்ல போடுறது மூலமா பாத்தீங்கன்னா நீங்க லாங் பால் எடுக்கலாம். அதாவது மிட்ஃபீல்டர்ஸ் கிட்ட பால் கிடைக்கிறப்போ அட்டாக்கர்ஸ்க்கு நீங்க த்ரூ கொடுக்கிறது மூலமா பாத்தீங்கன்னா ஆஃப் சைடே இல்லாம வந்துட்டு ஈஸியா உங்களால பால் எடுத்து ஓடிட முடியும். சோ அதனால வந்து ப்ராப்பரான டிஃபென்சிவ் ஸ்டிக்கை யூஸ் பண்ணுங்க. கவுண்டர் அட்டாக் எடுக்கிறப்போ சிங்கிள் ஸ்டிக்ல போடுங்க, ஃபுல் டிஃபென்ஸ் பண்றப்போ செகண்ட் ஸ்டிக்ல போடுங்க அப்படின்றத என்னோட அட்வைஸா இருக்கும். மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா டோன்ட் பிரேக் யுவர் பொசிஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உங்களோட டிஃபென்சிவ் பிளேயர்ஸோட பொசிஷனை வந்து எப்பவுமே பிரேக் பண்ணாதீங்க. எதுக்கு அது எப்படி ப்ரோ பிரேக் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் வந்துட்டு பாலர் ரெண்டு செகண்ட் ஹோல்ட் பண்றான்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா டென்ட் ஆகும். கையை வச்சு அவங்க வந்து ரஷ் பண்ணணும்னு. அப்படி ரஷ் பண்ற பிளேயர்ஸ் கண்டிப்பா வந்து டிஃபெண்டர்ஸா இருக்க வேண்டாம். ஸோ ஒரு மிட்ஃபீல்டர் டிஎம்எஃப் பிளேயரோ இல்ல ஒரு சிஎம்எஃப் பிளேயரோ வச்சு ரஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் டிஃபென்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா சிஎம்எஃப் பிளேயர் டிஃபென்ஸ்க்கு வரப்போ உங்களுக்கு ஆல்ரெடி 4 டிஃபென்ஸ் இருக்கும். அது பிளஸ் ஒரு டிஃபென்ஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு 5 டிஃபென்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவே வந்து நீங்க டிஃபெண்டர்ஸ் வச்சு ரஷ் பண்றப்போ ஆப்போனன்ட் கிளவரா 1-2 பாஸ் போட்டானா உங்களோட டிஃபெண்டர் பாத்தீங்க அப்படின்னா விங்கர் பொசிஷனுக்கு போறது மூலமா அவனோட பொசிஷன்ல வந்துட்டு ஒரு பெரிய ஹோல் உள்ளோ அந்த ஹோல் மூலமா ஆப்போனன்ட் ஈஸியாவே வந்துட்டு கோல் ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்துட்டு ஒரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மக்களே. உங்களோட டிஃபெண்டர்ஸை வச்சு ரஷ் எப்பவுமே பண்ணாதீங்க. டி பாக்ஸுக்குள்ள வரும்போது மட்டும் ரஷ் பண்ணுங்க மக்களே. ஸோ டி பாக்ஸுக்குள்ள வந்துட்டாங்கன்னா தாராளமாக ரஷ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் பேட்டல் டூ ஆர் டை சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அந்த நேரத்தில் ரஷ் பண்ணுறதுல எந்த விதமான தப்பு இல்லை. நாலாவது பார்த்தீங்கன்னா டிஃபென்சிங் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப்பரான டிஃபென்ஸ் பண்ணாமல் என்னோட டிஃபெண்டர்ஸை வச்சு ரஷ் பண்ணுற நேரத்தில் தான் கோல் வாங்கியிருப்பேன், அந்த மாதிரியான தப்புகள்லாம் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராப்பரான பாஸ் பண்ணுங்க, ப்ராப்பரான டிஃபென்ஸ் பண்ணுங்க. ஸோ நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டர்ஸ் கிட்ட பால் கிடைக்கிறதுனால தயவு செஞ்சு ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா டிஃபெண்டர்ஸ்க்கு வந்து டைட் பொசிஷன் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ வந்து உங்களோட ஆப்போசிஷன் பிளேயர் வந்து ரஷ் பண்ணும்போது ப்ரெஷர் பண்ணும்போது கண்டிப்பாக பாலை லாஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இம்பாப்பே ஹாலண்ட் மாதிரியான பிசிக்கல் பேட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருந்தால் ஈஸியாகவே பாலை வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் டிஃபென்ஸில் பால் கிடைக்குதா உங்களோட ரைட் பேக்கோ இல்லை லெஃப்ட் பேக்கோ பாஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா தூக்கி அடிச்சு விட்டுருங்க, சிஎஃப் கிட்ட தூக்கி போட்டுருங்க. ஏன்னா ஏரில் வந்து பால் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களோட டிஃபென்ஸ் பிளேயர் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு 1-2 seconds வந்து டைம் கிடைக்கும். அந்த டைமில் வந்துட்டு உங்களோட டிஃபென்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பொசிஷனை மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டான டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் மக்களே. டிஃபெண்டர்ஸ்கிட்ட பால் கிடைக்குதுன்னா உடனே கிளியர் பண்ணுங்க. ஸோ கடைசி பாயிண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஃபென்ஸுக்கும் 1-2 சப்பை எடுத்துகிட்டு போகிறது ஒரு அட்வைசபிள் மக்களே. ஏன்னா இப்போலாம் டிவிஷன் மேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்கிரிப்ட் இருக்குது. நீங்கள் என்ன தான் வந்துட்டு நல்லா கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மூலியமாக கண்டிஷன் பேட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து நல்லாவே கோல் லீடில் இருக்கீங்க, அதாவது 1-0 கணக்கில் இருக்கீங்கன்றப்போ ஆப்போசிஷன் பிளேயர் வந்து டபுள் அட்டாக்ல போட்டு உங்களை வந்து ரஷ் பண்றப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சூப்பர் சப்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களெல்லாம் நிப்பாட்டுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் உங்களுக்கு வேணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கோலை வந்து அஃபென்சிவ் பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணாமல் ஒரு டிஃபென்சிவ் பிளேயரை வந்து ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா அவங்க கண்டிப்பாக டிஃபென்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அதனால மறக்காம உங்களோட டிஃபெண்டர்ஸ்க்கு வந்துட்டு சப் எடுத்துட்டு போறது ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் மக்களே. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் மக்களே நான் வந்துட்டு என்னோட டிஃபென்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான பேசிக்கான டிப்ஸ் தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு எப்படி ஒரு டிஃபெண்டரை சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ அந்த வீடியோவும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அழுத்தி போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய், டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே மக்களே. பாய்.